நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வாழ்வின் ஒளியாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில இருள் இருக்கிறதா? துன்பம் இருக்கிறதா? வேதனை இருக்கிறதா? கட்டு என்னும் இருள் இருக்கிறதா? அந்த இருள் நீங்க வேண்டும் என்றால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார். இயேசு வரும் பொழுது உங்கள் இருள் நீங்கி போகிறது, உங்கள் கட்டுக்கள் இருந்து விடுதலை உண்டாகிறது, உங்கள் குடும்பத்திலே தெய்வீக சமாதானம் உண்டாகிறது, தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களுடைய முகம் பிரகாசிக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் குணமாக்குவாராக, உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவாராக, உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்டுக்கு வேண்டிய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவாராக. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுவதாக, உங்கள் பலவீனங்கள் நீங்கி போகும்படி செய்வதாக. அன்பு அவரே நம்மை குணமாக்குகிறார். ஆண்டவருடைய கரம் இந்த நாளில் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உன்னதரே என்னேசரே, உமது பேரன்பை நான் புகழ்ந்து பாடிடுவே. அன்பான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் எங்களை அன்பு செய்கிறார். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு பேரன்பாகும். மனிதர்களுடைய அன்பை போன்றது அல்ல. ஆகவே அந்த அன்பு எங்களை குணமாக்குகிறது, அந்த அன்பு எங்களை ஆறுதல் படுத்துகிறது, அந்த அன்பு எங்களை ஆசீர்வதிக்கிறது, எங்களை விடுதலையாக்குகிறது. அவரை பார்த்து சொல்லுவோ, உன்னதரே என்னேசரே, உமது பேரன்பை நான் புகழ்ந்து பாடிடுவே. உருமாக உன்னதரே என்னேசரே, உமது பேரன்பை நான் புகழ்ந்து பாடிடுவே. மீண்டுமாக உன்னதரேசரே, உமது பேரன்பை நான் புகழ்ந்து பாடி
சொல்வேன், முழு உள்ளத்தோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன், முழு உள்ளத்தோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன், முழு உள்ளத்தோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன். இசையா இசையா ஸ்தோத்திரம், மீண்டுமாக இசையா ஆண்டவரே போற்றுங்கள், ஆண்டவருக்கே நன்றி ஸ்தோத்திரம், அவர் தாமே நம் ஆண்டவர், நம் ஆண்டவராகிய கடவுள் நம்மை காப்பவர். நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம், முழு வலிமையோடு ஆண்டவரை போற்றுவோம். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நோய்கள் நீங்குதையா, உம்மை நோக்கி பார்க்கையிலே, நோய்கள் நீங்குதையா, உம்மை நோக்கி சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையாரமாக துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. இசையா ஸ்தோத்திரம், இசையா உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை காண்கிறீர், நீரே எங்களை வழி நடத்துமாக எங்கள் மேல் உம்முடைய கரங்களை வைக்கிறவர், எங்கள் மேல் உம்முடைய இரத்தத்தை ஸ்தோத்திரம் இசையா. கண்ணீர்கள் மறையுதையா, கத்தரும் சமூகத்திலே, கண்ணீர்கள் மறையுதையா, கத்தரும் சமூகத்திலே, காயங்கள் ஆறுதையா, கருத்தோடு துதிக்கையிலே, என் காயங்கள் ஆறுதை
லூருமாக உன் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் தொள்ளுதையா லூருமாக தொள்ளுதையா உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் தூரமாக அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நானும் தன் பிள்ளை என்றோ உமை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே ஆண்டவரை போற்றுவோம் இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே உமை போற்றுகிறோம் துதிக்கிறோம் உமை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் மகிமையின் ஆண்டவரே நாங்கள் உமை போற்றுகிறோம் வெற்றியின் ஆண்டவரே நாங்கள் உமை துதிக்கிறோம் எங்களை அன்பு செய்கிற ஆண்டவரே நாங்கள் உமை போற்றுகிறோம் நானே வழி என்றவரே நானே வாழ்வு என்றவரே நானே உண்மை என்ற இயேசுவே நாங்கள் உமை போற்றுகிறோம் எங்களை அன்பு செய்கிற ஆண்டவரே எங்களை மறவாத இயேசுவே எங்களை நினைக்கின்ற தெய்வமே நாங்கள் உமை போற்றுகிறோம் உமது தழும்புகளால் எங்களை குணமாக்கும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுகிற இயேசுவே உம்முடைய திருநாமத்தினால் விடுதலை தருகிற ஆண்டவரே நாங்கள் உமை போற்றுகிறோம் போற்றுகிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா அரணான ஆண்டவரே வல்லமையின் தேவனே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே அபிஷேகம் பண்ணுகிற தெய்வமே நாங்கள் உமை போற்றுகிறோம் ஐயா எங்கள் கிண்ணம் நிரம்பி வழியும்படி செய்கிறவரே எங்கள் பாதையில் வெளிச்சமாய் வருகிறவரே எங்கள் கரங்களை பிடித்துள்ளவரே எங்களை வெட்கப்பட்டு போக விடாத ஆண்டவரே எங்களை கீழாக்காமல் மேலாக்கும் இறைவனே எங்கள் முகம் பிரகாசிக்கும்படி செய்கிறவரே நீரருகில் நடப்பட்ட மரமாக எங்களை ஆசீர்வதிக்கிறவரே இலையுதராயிருக்கும்படி ஆசீர்வதிக்கிறவரே உமை போற்றுகிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு எதிராக இருக்கும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி செய்கிறவரே எங்களை மலை மேலுள்ள பட்டணமாக மாற்றுகிற ஆண்டவரே எங்களை உலகுக்கு ஒளியாக மாற்றுகிறவரே எங்களை உப்பாக மாற்றுகிற ஆண்டவரே எங்களை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே எங்களை கண்மணி போல் காக்கிற ஆண்டவரே எங்களை இமை போலிருந்த
இருந்து பாதுகாக்கிறவரே, எங்களுக்கு முன்னே செல்லுகிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மார்போடு அணைக்கும் ஆண்டவரே, எங்களை உயர்த்தி மகிழ்கிற ஆண்டவரே, எங்களுக்கு உயர்தர கோதுமை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. மகிமையின் ஆண்டவர் நீர், வெற்றியின் ஆண்டவர் நீர், விடுதலையின் ஆண்டவர் நீர், குணமாக்கும் ஆண்டவர் நீர், எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நீர், எங்களை பாதுகாக்கும் இறைவன் நீர், எங்களை வழி நடத்துகிற இறைவன் நீர், எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நீர், எங்களை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் நீர், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே, வளமான எதிர்காலத்தை கொடுக்கிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் இறைவா இயேசுமை, கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் இறைவா இயேசுமை, கும்பிடுகிறேன் பார்த்து கையேந்துகிறோம், மனிதர்களுக்கெல்லாம் நாம் கும்பிடுகிறோம். ஆனால் நம்மை படைத்த, நமக்காக தன் உயிரையே தந்து மீட்டுக் கொண்ட, எங்களுக்காக தன் வாழ்வை கொடுத்த ஆண்டவராக இயேசுவை எப்பொழுதெல்லாம் நாம் கும்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார்.
நம்மை உண்டாக்கிய ஆண்டவரை யாரெல்லாம் கும்பிடுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார், அவர்களை அவர் வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அந்த தெய்வத்தினிடத்தில் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அன்பானவர்களே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வாழ்வின் ஒளியாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில இருள் இருக்கிறதா, துன்பம் இருக்கிறதா, வேதனை இருக்கிறதா, கட்டு என்னும் இருள் இருக்கிறதா? அந்த இருள் நீங்க வேண்டும் என்றால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார். இயேசு வரும் பொழுது உங்கள் இருள் நீங்கி போகிறது, உங்கள் கட்டுக்கள் இருந்து விடுதலை உண்டாகிறது, உங்கள் குடும்பத்திலே தெய்வீக சமாதானம் உண்டாகிறது, தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களுடைய முகம் பிரகாசிக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் குணமாக்குவாராக, உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவாராக, உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் வீட்டுக்கு வேண்டிய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவாராக. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுவதாக, உங்கள் பலவீனங்கள் நீங்கி போகும்படி செய்வதாக, உங்கள் நரம்புகள், எலும்புகள், மூட்டுக்கள் உயிரடையும்படி செய்வதாக, உங்கள் உடலுக்குள் இருக்க தீமைகள் அகன்று போகும்படி செய்வதாக. ஆண்டவருடைய வல்ல கரம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளை நீக்கி ஒளியாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் இயேசு மாற்றுவாராக. அந்த ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம் மீண்டும் ஒரு தடவை. அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு தடவை நன்றி சொல்லுவோமா இந்த நேரத்திலே? நன்றி ஆண்டவரே, எங்களை தொடுவதற்காக, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்கள் மேல் உம்முடைய கரங்களை வைப்பதற்காக, உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தருவதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம் இந்த நேரத்தில். எங்களை கைவிடாத ஆண்டவர் நீர், எங்களை மறவாத தெய்வம் நீர், எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர் நீர், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களை நீர் கைவிடாத கடவுள் ஆண்டவரே, எங்களை கைதூக்கி விடுகிற ஆண்டவர் நீர். அல்லேலூயா. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். நூறுமாக கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். துன்பம் மேற்கொண்டு அமிழ்ந்து விடாமல் கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை கைதூக்கி எடுத்தீரே. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நான் உம்மை போற்றுகிறே. மாற்றி நீரே அழுகையை நன்றி நாளெல்லாம்
கைதுக்கி எடுத்தீரே நான் உம்மை போற்றுகிறேன். அப்படியே சொல்லுவோம், ஆண்டவர் உங்களை கைதூக்கி எடுத்தார். அன்பானவர்களே, உங்களை இருளிலே விடவில்லை அவர், உங்களை வேதனையிலே விட்டுவிடவில்லை ஆண்டவர், உங்களை குழியிலே அவர் விட்டுவிடவில்லை, உங்களை இருளிலே அவர் விட்டுவிடவில்லை, உங்களை பாவத்திலும் சாபத்திலும் அவர் விட்டுவிடவில்லை. அவர் உங்களை தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தவர் உங்களை உயர்த்துவார், உங்களை வாழ வைப்பார், தூக்கி எடுத்தவர் உங்களோடு நடந்து வருவார், உங்கள் வாழ்க்கையில வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உங்களை தூக்கி எடுத்தவர் உங்களை இனி ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பானவர்களே, கைவிட மாட்டார். நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி, நாளெல்லாம் உமக்கே நன்றி நன்றி, நாளெல்லாம் உமக்கே. அப்படியே நம்முடைய கரங்களை உயர்த்தி Alleluia, 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 Alleluia. கரங்களை நம்மை அர்ப்பணிப்போம். நோய்கள் மறைந்து போகிறது, தீமைகள் அகன்று போகுது, இருளின் வல்லமைகள் அகன்று போகிறது. இந்த நேரத்தில் ஆண்டவரையே நோக்குவோம், ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்திலே சுகம் கிடைப்பதாக, இயேசுவின் நாமத்தில் இருளின் வல்லமைகள் விலகி போவதாக. Lord we pray, let them heal right now, let them receive your blessing, let them receive your presence. Alleluia, Alleluia, Alleluia. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆஹாமே ஆஹாமே ஆஹா